हेलो फ्रेंड्स वेलकम बैक टू जॉन को लाइफ चैनल इनके वाने नम्म पोंगल स्पेशला वंदु कलप्पु कुळंबु एप्पडी सेय्यदुन्ना पाक्क पोरोम इदु वंदु रोम्बवे सुवैया इरुक्कुम पोंगल इल्लादवंग कूड इदु ट्राई पण्णि पारुंगा रोम्बवे टेस्टा इरुक्कुम कंडिप्पा सापाट्टुक्कु पेसंजु सापिडुरदुक्कु अदुक्कु मुन्नाडि नम्म चैनल इप्पो दा फर्स्ट टाइम पाक्करींगा मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंगा अप्पदान ना पोट्र वीडियोस रेगुलरा उंगल तेडि वंदुट्टे इरुक्कुम मरक्काम बेल ऐकान प्रेस पण्णि ऑल दरुंगा अप्पदान ना पोट्र रेगुलर वीडियोस वरुम वीडियोस पार्त्तु लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा कमेंट पण्णुंगा इप्पो वांगा एन्नेन्ना तेवै एप्पडी सेय्यदुन्नु सूपरा ना वंदु सोल्लि तरेन इप्पो वंदु पार्त्तींगा ना நைட்டே வந்து இது வந்து ஊற போட்டேன் இதுல வந்து மொத்தம் அஞ்சு வகையான கொட்டை இருக்கு என்னன்னா முழுக்கடலை காராமணி பட்டாணி வேர்க்கடல மொச்சக்கா இது வந்து இந்த அஞ்சுதே நான் நைட்டே ஊற போட்டு கொட்டைங்கெல்லாம் வந்து நான் ஊற போட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து தோரம் பருப்பு வந்து ஒரு கால் கப் போட்டு ஒரு மூணு விசில் இல்ல வந்து நாலு விசில் வர வரைக்கும் குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் அடுத்து வந்து இங்க காய் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க வெள்ளி கிழங்கு அப்புறம் வாழைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் காலிஃப்ளவர் உருளை கிழங்கு பீன்ஸ் என்னென்ன காய் எல்லாம் இருக்கோ எல்லா காயுமே நான் போட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்க எதெல்லாம் சாப்பிடுவீங்களோ அது போல வந்து போட்டுக்கோங்க அத தான் வந்து நம்ம கலப்பு குழம்பு அப்படினு சொல்வோம் இது வந்து பொங்கலுக்கு வந்து ரொம்ப பாப்புலரா வந்து நம்ம தமிழ் பீப்பிள்ஸ் வந்து செய்யிறது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இத செஞ்சு தான் நம்ம படைப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அது போல அஞ்சு வகையான கொட்டையும் வந்து நான் சொன்ன மாதிரி வேக வச்சு எடுத்துர்க்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் குக்கர் வந்து வச்சிட்டேன் கொஞ்சம் குக்கர் வந்து நமக்கு ஹீட் ஆன உடனே எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் ஊத்திட்டேன் நெக்ஸ்ட் வெந்தயம் வந்து சும்மா ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சமா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் கடுகு வந்து போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொடிஞ்சு வரட்டும் குக்கர்ல இப்போ வந்து நல்லா இது வந்து இதுவாயிடுச்சு நெக்ஸ்ட் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணிக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது அது சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு வந்து போட்டுப்போம் கல்லுப்பு வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப சீக்கிரமாக வந்து நமக்கு வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடும் இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை இது இல்லைன்னா சமையலே கிடையாதுன்னு சொல்லலாம் இது நல்லா வதங்கி வந்துட்டுக்கப்ப பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிப்போம் இது வந்து ரெடிமேடா நம்ம வீட்டில் தயார் பண்ணது தான் இது நல்லா வதங்கி வரப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காயும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு அவரைக்காய் வெள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் எல்லா காயோட டேஸ்ட்டுமே இந்த குழம்புல இறங்குறப்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் காலிஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் இதை போட்டிருக்கேன் நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது லைட்டாக வதங்குறப்ப மிளகாத்தூள் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூளும் வந்து முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறமா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் காய் வந்து வதங்கட்டும் அப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து சீக்கிரமாக போட்டோம் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து காய் வந்து செம்மையாக வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இது ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் டேபிள் ஸ்பூன் அது போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா வதங்கி வந்துட்டுப்போ ஒரு நாலு தக்காளி வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிட்டேன் அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி முழுசாகவும் போடலாம் ஆனால் அது ஹைப்ரிட் வெரைட்டின்றதுனால நமக்கு குழம்பு ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால டக்குன்னு வந்து நான் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதி இப்போ வந்து நம்ம காய் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக விட்டுடலாம் அதை குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ வந்து நான் புளி கரைச்சல் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதுவே குழம்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இதுவே போதும் இல்லை எனக்கு குழம்பு பத்தாது குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றவங்க தேங்காய் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கோம்ல கொட்டை அஞ்சு வகையான கொட்டையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அதை பாருங்கள் இதை நல்லா கலரி விட்டுருங்க குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு சுண்டட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு நமக்கு சூப்பராக வந்து கொதிச்சு வந்துச்சு நான் இறக்கிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபியை டேஸ்ட் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான ரெசிபியில் உங்களை வந்து தந்திக்கிறேன் டாடா பாய்